வணக்கம். அபிராமி அந்தாதி இயலும் இசையும் என்ற தொடர் நிகழ்ச்சி என்னுடைய யூடியூப் சேனல் காயத்ரி கிரீஷ் அஃபீஷியலில் கூடிய விரைவில் தொடங்க உள்ளது. ஒவ்வொரு பாடல்களுக்கும் இசை அமைத்து டாக்டர் ராஜ்குமார் பாரதி அவர்கள் இசையில் வெவ்வேறு ராகங்களில் வெவ்வேறு தாளங்களில் வரப்போகிறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாடலுக்கும் ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுக்க நமக்காக கலை மாமணி திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் இருக்கிறார். இன்றைக்கி திருக்கடவுரில் தான் இருக்கோம். இங்கே அம்பாள் சன்னதியில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம். அபிராமி அந்தாதி வர்க்கை பற்றி சார் சொல்லி நம்ம இப்போ கேட்கலாம் சார். அபிராமி அந்தாதி என்பது முழுக்க முழுக்க கட்டளை கலித்துறை அப்படிங்கிற ஒரு யாப்பில் உருவானது. அந்தமே ஆதி, ஆதியே அந்தம். ஒரு பாட்டினுடைய கடைசி சொல் அடுத்த பாட்டினுடைய தொடக்கமாக அமையும். இப்போ முதல் பாட்டு வந்து விடுத்துணையே அப்படின்னு முடிஞ்சு அடுத்த பாட்டு துணையும் தொழுந்தெய்வமும், அது அறிந்தனமேன்னு முடிஞ்சு அடுத்து அறிந்தேன் எவரும் அறியாமறையை. இந்த கட்டளை கலித்துறை ரொம்ப ஒரு வித்தியாசமான யாப்பு முறையும் கூட. நேர் எழுத்தில் தொடங்கினா 16 எழுத்துகள், நிறை எழுத்தில் தொடங்கினா 17 எழுத்துகள், ஒற்று எழுத்து நீங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு யாப்பு முறை அபிராமி பட்டரால் அருளப்பட்டது. 350 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே தலத்தில் அரங்கேறிய ஒரு அற்புதமான பதிகம், மந்திர சக்தி கொண்ட ஒரு அருமையான பணுவல். அதனுடைய சௌந்தரிய லகரியோடு, லலிதா சஹசிரநாமத்தோடு இதை பலர் ஒப்பிட்டு இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆழ்ந்த உள்ளர்த்தம் கொண்ட அபிராமி அந்தாதி ஒவ்வொருவர் வீட்டிலும் மங்களம் தருவது, மகிழ்ச்சி தருவது, கல்வி தனம் தானியம் பெருகுவதற்கு அம்பாளருளை கூட்டுவிப்பது. இவ்வளவு விசேஷமான இந்த அபிராமி அந்தாதியை உங்களோடு இணைந்து மக்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை திருவருள் கூட்டுவித்திருக்கிறது. அதற்கு அபிராமி அன்னையினுடைய திருவடி மலர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நீங்கள் இந்த யாப்பு முறைன்னு இப்போ சொன்னீங்க, அதுதான் இப்போ நாங்கள் டாக்டர் ராஜ்குமார் பாரதியும் இதுக்கு இசை அமைத்த போது ஒவ்வொரு பாடலுக்கும் எப்படி வித்தியாசமாக வந்து நம்ம அமைக்கலாம் அப்படின்னு அதை யோசிக்கும் போது தாளம் அமைப்பும் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த யாப்பு முறையை நம்ம பார்த்து அமைக்கிறச்சே அது ரொம்ப வித்தியாசமாக, அதாவது ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு மாதிரி இல்லை, ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு வித்தியாசத்தோடு அந்த 100 பாடல்கள் வந்து நம்ம ஒன் ஆஃப்டர் தி அதர் கேட்கும் போது அவ்வளோ அழகாக அவ்வளோ வித்தியாசமாக அமைஞ்சது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இசை அமைக்கும் போது அதோடைய அழகும் வந்து ரொம்ப அழகாக அது வந்தது, அந்த மீனிங்கும் தெரிஞ்சு அதுக்கு வந்து ஒரு ராகத்தை வந்து அதுவும் அந்த பாடலுக்கு எப்படி என்ன ராகம் போடலாம் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப அழகாக அதை செஞ்சுருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஹோல்சம்மாக அது வந்து இயலும் சேர்ந்து இசையும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் இதை வழங்க போகிறோம். காயத்ரி கிரீஷ் அஃபீஷியல் என்ற சேனலில் வாரம் 2 முறை வரப்போகிறது. இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு இன்னொரு நோக்கம் என்னென்னா, நாங்கள் யூஸ்வலாக கச்சேரியில் வந்து அபிராமி அந்தாதி வரிகள் எடுத்து பாடும்போது ஒரு விருத்தமாக பாடுவோம், 2 பாடலோ 3 பாடல்களோ எடுத்து விருத்தமாக பாடுவோம். ஆனால் ஒரு முழு வர்க்காக எடுத்து ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து அது விளக்கத்தை சொல்லி, அதுவும் சார் சொல்கிறத விளக்கம் வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப எளிமையான முறையில் புரியும். அதனால் அது 3 நிமிஷத்தில் சுருக்கி சொல்கிறதுங்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளோ ஒரு பாடலில் வந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அவர் சொன்னால் ஒவ்வொரு பாடல்களுக்குமே வந்து மணிக்கணக்காக சொல்லலாம். ஆனால் நம்மளுக்காக இந்த அபிராமி அந்தாதி இயலும் இசையும் என்ற நிகழ்ச்சிக்காக ஒரு சின்ன சின்ன கேப்சியூலாக கொடுத்துருக்காரு சார், கொடுக்க போகிறார் உங்களுக்காக. எல்லாரும் அவசியம் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த அபிராமி அந்தாதி என்ற வர்க்கை பற்றி சின்ன குழந்தைகள் கூட நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் இதை கற்றுண்டு பாடணும், கூடவே பாடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த அபிராமி அந்தாதி இயலும் இசையின் நிகழ்ச்சியை எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் ரசிக்கணும். அபிராமியோட அருள் நம்ம எல்லாரும் பெறணும். நன்றி, வணக்கம்.